தென் மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கக்கூடிய நிலையில் மழை பதிவு அளவு சார்ந்த விவரங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. அந்த வகையில் நெல்லை நாலுமுக்கு பகுதியில் அதிகபட்சமாக 19 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாக இருக்கிறது? நிச்சயமாக விண்டையா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு வார காலமாக மழைப்பொழிவு அப்படிங்கிறது குறைவாகவே இருந்தது. இன்று காலை 4 மணி முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நகர்ப்பகுதிகளில், ஊரக பகுதிகளில் அதிகாலை 4 மணி முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மிதமான மழை அப்படிங்கிறது நீடித்து வருகிறது. இந்த சூழல்ல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மிக கனமழை அப்படிங்கிறது பெய்து வருகிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை சுற்றுவட்டார பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை சுற்றுவட்டார பகுதி கிராமங்கள்ல அதிகனமழை அப்படிங்கிறது பெய்திருக்கிறது. குறிப்பாக 4 முக்கு பகுதியில் 19.4 சென்டிமீட்டர் மழை பதிவாக, 194 மில்லிமீட்டர் மழை பதிவாக இருக்கிறது. அதோட மட்டுமல்லாம மாஞ்சோலை பகுதியில் 134 மில்லிமீட்டர் 13 சென்டிமீட்டர் மழையும், காக்காட்சி பகுதியில் 154 சென்டிமீட்டர் மழையும், அந்த பகுதி முழுவதுமாக 15 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்திருக்கிறது. இந்த குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நேற்று காலை முதல் நேற்று இரவு, அதாவது 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மழை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நிலையில நேற்று காலை முதல் நேற்று மாலை வரை மழைப்பொழிவு குறைவாக இருந்திருக்கிறது. மாலைக்கு மேலாக இன்று காலை வரைக்கும் மட்டும் 10 சென்டிமீட்டர், அனைத்து பகுதிகளில் மலை கிராமங்களில் வந்து 10 சென்டிமீட்டருக்கு மேலாக 15 சென்டிமீட்டர் வரை மறை மழை பதிவாக இருக்கிறது. இந்த மழைப்பொழிவுங்கிறது அதிகபட்சமாக 4 முக்கு பகுதியில் 19.4 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கிறது. அதாவது 100 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் நேற்றைக்கு 100 சென்டிமீட்டர் மழை மாவட்டம் முழுவதும் பெய்திருக்கிறது. சராசரியாக 10 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாக இருக்கிறது. இந்த மழைப்பொழிவுங்கிறது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக அந்த மணிமுத்தாறு அருவியில ஏற்கனவே அவங்க தடை விதித்திருக்காங்க, குளிக்கிறதுக்கோ செல்வதற்கோ தடை விதித்திருக்கிறாங்க. 30 நாட்களுக்கு மேலாக இந்த தடை அப்படிங்கிறது நீடிக்கிறது. தற்போது அதற்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. களக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய தலையணை பகுதியிலும், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய களக்காடு தலையணை பகுதியிலும் தண்ணீர் வரத்து அதிகம் காரணமாக அங்கேயும் சுற்றுலா பயணிகள் செல்லவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மழைப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அபிநயா, மழை நிலவரம் மற்றும் சார்ந்த பாதிப்புகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி சிவமணி.